வணக்கம். என்னுடைய பேர் சுபையா பாலு. நாங்கள் சிலம்பம் மாஸ்டராக இருக்கிறோம். எங்கள் பரம்பரை வந்து ஒஸ்தா தம்புசாமி சிலம்பம்னு சொல்லிட்டு சேலப்பட்டியில் மிகவும் பழமையான ஒரு பரம்பரை. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆண்டு வரலாறு இருக்குது எங்களுடைய பரம்பரைக்கு. எங்கள் மாஸ்டர் பேர் வந்து ராகுல், சேலப்பட்டியில் இருக்கார். நாங்கள் மொத்தம் 5 மாஸ்டர்ஸ் இருக்கிறோம். சிலம்ப கலை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப பழமையான கலைன்னு பார்த்தீங்கன்னா சிலம்ப கலை தான். நம்ம கராத்தே, பாக்ஸிங் எல்லாத்துக்கும் தாய் கலைன்னு பார்த்தீங்கன்னா சிலம்ப கலை தான். ஓகேங்களா? இதை வந்து இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்த்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சிலம்பத்துக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். வந்து சிலம்ப எதுக்காக கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா, மெயினே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டங்கள் நல்லா இருக்கும், மெயின் நல்லா டிசிப்ளின் வரும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா, போதையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுலேருந்து நம்ம பசங்களை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, இவங்களை பசங்களை வந்து எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும். அது வந்து ரொம்ப எல்லா பசங்களும் சிலம்பம் கற்றுக்கணும். இப்போ சிஎம் வந்து நல்ல சலுகைகள் தராரு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சிலம்பத்துக்குன்னு தனியாக ஒரு ஆசிரியர் நியமிக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து சிலம்பத்துக்கு இப்போ இந்த ஸ்கூலில் வந்து சரியாக கொடுக்க மாட்டுறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்னாக்கா, மற்ற கலைகள் தான் இருக்குது, சிலம்பத்துக்கு சரியான ஒரு முக்கியத்துவம் இல்லை, பசங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கலைகளே நல்ல சிறந்த கலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிலம்ப கலை தான். எல்லாருமே சிலம்பத்தை கற்றுக்கணும், சிலம்பத்தை வளர்க்கணும். பொண்ணு பேர் வர்ஷா, கோலியங்கல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன். கொரோனா டைமில் வந்துட்டு லாக்டவுன் டைமில் வீட்டில் அடைஞ்சு கிடந்தாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாத இருந்தாங்க. அந்த டைமில் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்துட்டு பிரச்சனையாக இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்போ ராகுல் மாஸ்டரோட அறிமுகம் கிடச்சது. அவர் வந்துட்டு சிலம்பம் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு சேதப்பட்ட ஏரியாவில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவரை போய் அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு அவன் கிளாஸ் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வாரத்தில் வந்துட்டு 5 நாள் கிளாஸு, திங்கள் டு வெள்ளி. ஸோ எல்லா நாளுமே இவங்க வந்துட்டு கிளாஸ்க்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிது, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக நடந்தது. ஸோ இது அதுக்கும் மேலே வந்துட்டு சிலம்ப கலை வந்துட்டு நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய கலை. அது என் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எனக்கு கிடைக்காது, என் பிள்ளைக்கு வந்துட்டு இங்கே கிடைக்குது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் சூரிய பிரகாஷ், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ சிலம்பம் வந்து 2 வருஷமாக கற்றுட்ருக்கேன். அந்த நிறைய ஈவெண்ட்லாம் போயிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஈவெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கப்பு மெடல் அந்த மாதிரி வாங்குறது தான். அப்புறம் கத்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடமே. வணக்கம். என் பேர் பூஜா, நான் 5th வகுப்பு படிக்கிறேன். சென்மார்க் பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறேன். தொடர்ந்து 3 வருஷமாக நான் சிலம்பம் கற்றுட்ருக்கேன். சிலம்பம் கற்றுக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் டாகுக்கு பயப்படுவேன். இப்போ சிலம்பம் கற்றுக்கிறதுனால டாகுக்கெல்லாம் ஸ்டிக் இருக்கனால அவ்வளோவும் பயப்படுறதில்லை. வெறும் காம்படிஷன்லாம் போய் கப்பு மெடல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். இது நான் ஸ்கூலில் காட்டும் போது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய பசங்க சேர்ந்துருக்காங்க சிலம்பத்தில். வணக்கம். என்னோடய பேர் வந்து SD வினிதா. நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் 1.5 இயர்ஸாக இங்கே சிலம்பம் கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கேன். என்னோடய டீம் நேம் பார்த்திங்கன்னா சைதாபேட் தம்புசாமி சிலம்பம். என்னோடய ஆசன் பேர் வந்து ராகுல் மாஸ்டர். அப்புறம் எனக்கு எடுக்கிறது பார்த்திங்கன்னா பிரகாஷ் மாஸ்டர். நாங்கள் சைதாபேட்டில் அம்மா பார்க்கில் கிளாஸ்க்கு எடுத்துகிட்ருக்கோம். மார்னிங் கிளாஸும் ஈவினிங்கும் இருக்கும். டெய்லியும் 1 ஹவர் 1 ஹவர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மேட்ச்க்கு போயிட்டுருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு, ஸ்டேட்டு, நேஷ்னல் மேட்ச்சு, இப்போ ஈரோடு மேட்ச் போயிட்டு வந்தோம். தேனி மேட்ச்சு எல்லா மேட்ச்க்கும் போயிட்டுருக்கோம். நிறைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 40 பேர் எங்களோட பிரகாஷ் மாஸ்டர் டீமில் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நாங்கள் டெய்லியும் ட்ரெயின் அப் ஆகிட்டுருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து நல்லா தற்காப்பு கலை மாதிரி இருக்குது. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. இது கற்றுக்கிறதுனால எங்கே இருந்தாலும் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் இது கற்றுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே. வணக்கம். நான் சேவைப்பட்ட தமிழ்சாமி சரணத்தில் வந்து பேசுகிறேன். என் பேர் வந்து M. ராகுல். நான் வந்து
முதல் முதல் சேலப்பட்டில் பிடபிள்யூ கோட்டர்ஸ்லாம் அங்கே தான் வந்து கிளாஸ் போட்டது. அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக் கொடுக்கும்போது 4 பசங்க 5 பசங்க தான் வந்து ட்ரெயின் பண்ணோம். அந்த ட்ரெயினப் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சென்னையிலே வந்து 4-5 பிரான்ச்சு வந்து நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட 150 பசங்க 200 பசங்க வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து பசங்க வந்து நாங்கள்லாம் கற்றுக் கொடுக்கும்போதுனா பெருமை, தாழ்மை, விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து கற்றுக் கொடுப்போம். ஆனால் இப்போலாம் வந்து பசங்க வந்து எத்தோன்னு கடவுள்னு சீக்கிரமாக கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து அது பெருமையோடு வந்து பசங்க வந்து கற்றுக்கணான்னா அவங்க வந்து நல்லா அந்த உண்மையான கலையை வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஸ்பிட்டுக்குள்ளேருந்து வர கலையை வந்து அவங்க வந்து நல்லா கற்றுப்பாங்க. அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் வந்து நானாக கற்றுக்கணும் போதுலாம் வந்து அந்த மேல் சுற்றே வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மாதம் வந்து நானே அந்த ஒரே ஸ்டிக்கே வந்து கிட்டத்தட்ட 8 மாதம் வந்து நாங்கள் டைம் போனோம். ஆனால் இப்போலாம் வந்தோம்னா உடனே வந்து சிங்கிள் ஸ்டிக்கு டபுள் ஸ்டிக்கு கற்றுக்கால இதுமாதிரி சீக்கிரம் கற்றுக்கணும், சீக்கிரம் கற்றுக்க தரோம்னு சொல்லி அந்த இஷ்யூலாம் வந்து ஷெட்யூலாக வந்து போடுறாங்க. அதெல்லாம் வந்து பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி பெருமையாக வந்து கற்றுக்கணுன்னா நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம வந்து பாரம்பரிய அம்மையை வந்து கொண்டு போகலாம். அதேமாதிரி ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இதுமாதிரி சினிமா ட்ரைனிங் கற்றுத்தரணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. அது சில ஸ்கூலில் வந்து அப்செட் பண்ணுறாங்க, சில ஸ்கூலில் வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்கூலில் வந்து என்னோட கோரிக்கை எல்லா ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் என்னோடய கோரிக்கை சினிமா மாஸ்டர் வந்து எல்லா ஸ்கூலும் வந்து மாஸ்டர் ட்ரைனிங் கொடுத்து அந்த பசங்களை வந்து டெவலப் பண்ணி டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு நேஷனல் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயத்தை வந்து நம்மளை வந்து கடைப்பிடிக்கணும். அதேமாதிரி வந்து கவர்மெண்ட்டை வந்து நிறைய சலுகை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து பசங்க வந்து யூஸ் பண்ணோம். நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 ஜென்ரேஷனாக வந்து பண்ணுறோம். இதெல்லாம் வந்து கடைசியாக நான் பண்ணுறேன். என் கூட வந்து மாஸ்டர் வந்து பிரகாஷ், ஆசாத், ரஞ்சன், பாலு, ஆபிரகாம், இவங்க சுப்பையா பாலு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தால் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, நேஷனல், இன்டர்நேஷ்னல், லாஸ்ட்டு சிங்கப்பூர் அங்கே இந்த அளவுக்கு வந்து பசங்களை டெவலப் பண்ணி நாங்கள் வந்து கொண்டு போகிறோம். இதில் வந்து பசங்களுக்கு வந்து மெயினான விஷயம் என்னென்னா ஆண்கள் பசங்க வந்து நிறைய ஆல்கோகாலில் போகிறாங்க. சீசனில் வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண சீசன் போயிட்டு இப்போ எல்லாம் வந்து இந்த டக்ஸு அதுமாரி கஞ்சா இந்த தாட்டில் போகிறாங்க. ஜென்ஸும் வந்து அந்த தாட்டில் வந்து போகக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் மைண்டில் வரணும்னு சொல்லிட்டு பசங்களை வந்து எங்களால் முந்தைய அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மைண்டில் கொண்டு வரோம். அதேமாரி வந்து பெண்களும் வந்து இப்போ வந்து இருக்கிற சொசைட்டியில் வந்து பாதுகாப்பில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. பசங்களுக்கு வந்து பெண்கள் பசங்களுக்கும் டிஃபென்ஸ் சொல்லி பசங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் சொல்லி அவங்களே கற்றுக்குறோம். அதேமாதிரி ஜெய்கப்பா கார்டியாஸ்க்கு லேடிஸை ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் டிஃபென்ஸ் வந்து 35 பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் கற்றுத்தரோம். நாங்கள் முன்னோர்கள்லாம் வந்து கடைப்பிடிச்ச விஷயம் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து அஞ்சுது, அப்படியே கொஞ்சமாக ஜென்ரேஷன் வந்து அப்படியே கொஞ்சமாக அஞ்சுது. இப்போ இருக்கிற விஷயம் வந்து இப்போ இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு இருக்கிற விஷயத்தை வச்சு கற்றுக்கொண்டுக்கணும். இப்போ இருக்கிற மாஸ்டர்னு பார்த்தா வேசவேல விஜயன் மாஸ்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படின்னு திருவத்தூரில் வந்து பார்த்தோன்னா சரவண மாஸ்டர், அப்புறமா பரசுராமன் சொல்லிடுற. அப்படின்னு ஈ சைடில் பார்த்தோன்னா ராபாகிருஷ்ணன் சொல்லிட்டு சரவண மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படின்ட்டு இந்த சைடு ஆதிகேசன் மாஸ்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த சைடில் பார்த்தா நாங்கள் ராகுல் எங்கள் டீம் எங்கள் டீமும் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் வந்து முன்னோர்கள் கடைப்பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணுறோம். அதெல்லாம் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து 4000-5000 வருஷத்துக்கு பாரம்பரியான விளையாட்டு. இது இருக்கிற ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் கற்றுனா அத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறது நம்மளோட கடமை. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எத்தனை கொடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கீர்த்தி. நான் இப்போ எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் 3 இயர்ஸாக எங்கள் சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேண்டமிக் வந்தபோது ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டுருக்கும் போது நான் இந்த சிலம்பம் பார்த்தேன். ராகுல் மாஸ்டர் கற்றுக் கொடுத்துட்ருந்தாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிலம்பம் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் அதை பார்த்த உடனே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன். குட்டி பசங்க எல்லோரும் அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அடம் பிடிச்சி அம்மாவும் அப்பாவும் அடம் பிடிச்சி நான் சேர்ந்தேன் கிளாஸு. ஸோ இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது குத்து வரிசையில் ஆரம்பித்தேன். அப்புறமா டிஸ்ட்ரிக்ட், அப்புறமா வந்து ஸ்டேட், நேஷ்னல் அந்த அளவுக்கு காம்படிஷன்ஸ் நம்ம கடந்து வந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இதெல்லாம் திருப்பி ஒரு ஜேர்னி திரும்பி பார்க்கும்போது நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி வரும். பிகாஸ் இந்த சொசைட்டியில் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி உமன் டு டேக் அப் தி ஸ்போர்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இட். நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா. எதுக்கு சிலம்பம் அனுப்புற, கருத்துருவா வெயிலெல்லாம் போனீங்கன்னா, ப்ளஸ் சிலம்பம் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஸ்போர்ட், நிறைய அடிப்படும், நமக்கே தெரியாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஸோ அதனால அப்பா அம்மாலாம் கொஞ்சம் பயந்தாங்க ஆரம்பத்தில். ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேண்டாம் அது ஸ்டாப் பண்ணிடுன்னா சொன்னாங்க.
பட் ராகுல் மாஸ்டர் நிறைய சப்போர்ட் பண்ணார், அம்மா அப்பா கிட்ட நிறைய பேசினாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு அதனால அந்த ஒரு ஸ்போர்ட் மேல ஒரு லவ் வந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதை இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். மார்னிங் முடிஞ்ச மார்னிங் இல்லை ஈவினிங் முடிஞ்ச ஈவினிங், ஸோ மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணேன். என்னோட ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கும் சரி நம்மளோட இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கும் சரி, நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து கிளாமரைஸ் பண்ணுறோம். நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால் அதெல்லாம் பார்க்குறோம், நம்மக்கிட்டே நிறைய அழகான விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், பிகாஸ் வி ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் தி ஆர்ட் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கற்றுக் கொடுப்பேன். நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேர் இது வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் அதை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ எங்கள் ராகுல் மாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிசிப்ளின் வந்து கிடைக்கும். இப்போ இருக்க ஜெனரேஷன் விச் இஸ் அ மஸ்ட், நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு ஃப்ரூட்டை வந்துட்டு ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட், ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ தேங்க்யூ.